Hi friends, welcome to Avinika's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான ரெசிபி ஒன்று எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பனானா மில்க் ஷேக். இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பயங்கர ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதுக்கு நான் 2 பனானா பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பனானாவை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் சுகர். சுகர் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 டம்ளர் பால். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இதை சட்டுன்னு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இப்போ 2 பனானாவையும் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத மிக்சியில் போட்டுக்கலாம். கூடவே சுகர் ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான கூலிங் அதிகமாக வேணுன்றவங்க ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால நான் ஐஸ் க்யூப்ஸ் போடலை. நார்மலான பனானா தான் எடுத்திருக்கேன். ஸோ மிக்சியில் போட்டாச்சு. இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தாங்க. ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பனானா ஸ்மூத்தி. இப்போ பால் கலந்து திருப்பி 1 அடி அடிச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் நமக்கு தகுந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ஸோ பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்க்கு நம்ம மேலே பாதாம் பருப்பு போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ஐஸ்கிரீம் விரும்புகிறவங்க ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.